மனநிலை, ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா, ராஜரீக வாழ்க்கையே ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. கைய தட்டு. மனநிலை கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுங்க. We are migrated to the kingdom of heaven, but our mind is still not migrated to the kingdom standard. Amen. நான் சில நாடுகளுக்கு போகும்போது அங்கிருக்கிற இந்தியர்களை பார்க்கும்போது, அதில் மைக்ரேட் ஆனவங்களை பார்க்கும்போது, எல்லாரும் அல்ல ஒரு சிலரை பார்க்கும்போது, அவங்க ஃபிசிக்கலாக மைக்ரேட் ஆகிட்டாங்க பிரிட்டனுக்கும் மலேசியாவுக்கும் அடுத்து அமெரிக்காவுக்கும் பல நாடுகளுக்கு. ஆனால் அவங்க மைண்டு மட்டும் இன்னும் இந்தியன் மைண்டாகவே இருக்கும். ஒரு $10 எடுத்தோடனே $10 அமெரிக்காக்காரன் பார்ப்பான், இவன் மட்டும் 700 ரூபாய் எடுத்து பார்ப்பான். 700 ரூபாய் ரூபாய்க்கு எப்போ போன நீ? நான் ஒன்று அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 10 பவுன்ஸ் அப்படி தான் அமெரிக்கன் பார்ப்பான். 100 பவுன்ஸ் போடணும், 10,000 5,000 பவுன்ஸ் வாங்குறோம், 100 பவுன்ஸ் போடணும், 100 100 பார்ப்பான். அவன் இவன் மட்டும் 8,000 ரூபாய். நான் பொதுவாக ஃபாரினுக்கு போகும்போது பேசுவேன், யூ ஆர் மைக்ரேட்டட் டு திஸ் கிங்டம், பட் ஹாவ் யூ ஹேஸ் யுவர் மைண்ட் மைக்ரேட்டட் இன் டு திஸ் கிங்டம்? யுவர் மைண்ட் இஸ் மைக்ரேட்டட், இல்லை ஸ்டில் யூ ஆர் லிவிங் அஸ் அ இந்தியன் இன் பிரிட்டன், ஆர் யூ ஆர் லிவிங் லைக் அ பிரிட்டிஷ் மேன் இன் பிரிட்டன்? கையை தட்டு. பிரிட்டன்ல இருந்தா பிரிட்டிஷ் மேனா இருக்கணும், அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்கனா இருக்கணும், ரோமுக்கு போனா ரோமனா இருக்கணும். நான் சொல்றது பீ லைக் எ பிரிட்டிஷ் மேன் வென் யூ ஆர் இன் பிரிட்டன். அப்ப எதுக்காக நீ மைக்ரேட் ஆகும் நினைச்ச? டு என்ஜாய் தி வெல்த் அண்ட் ஆல்சோ டு பீ லைக் எ பிரிட்டிஷ் மேன். அப்ப கி கிரேட் கிங்டம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு இன்னும் ஊமிக்குரிய மைண்ட் செட்ல இருக்க கூடாது. நீங்கள் நிறைய பேர் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ளே வந்துட்டு பூமிக்குரிய மைண்ட் செட்டில் இருக்கான், இன்ட்டு 70 இன்ட்டு 80 முடிஞ்சு போச்சு உங்க கதை. ஆனால் எந்த பிரிட்டிஷ்காரனாச்சு இன்ட்டு 80 பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏன்னா எதுக்கட இன்ட்டு 80? என்ன 70 இல்லை 80 இல்லை, பவுன்ஸு பவுன்ஸ் தான், டாலரு டாலர் தான். கை தட்டு வந்து அவருக்கு. ராஜ்யத்தில் என்ன இருக்கும்னா மைண்ட் செட்டு, எப்பவுமே ஐஸ்வர்யம் தான் ராஜ்யத்தின் மனநிலை. கை தட்டுங்க. நம்முடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறேன். ராஜ்யத்தின் மனநிலை, ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா, ராஜரீக வாழ்க்கையே ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. கைய தட்டு. இயேசு கிறிஸ்து கேட்டார் ஒரு கேள்வி, 5 அப்பத்தை 5,000 பேருக்கு கொடுத்த போது மீதி எத்தனை கூட எடுத்தீர்கள்? கையை தட்டுங்க. இந்த வார்த்தையோட ஆழம் தெரியுதா? மீதி எல்லாம் சொல்லுங்க, எத்தனை கூடை எடுத்தீர்கள்? அவன் சொன்னா, ஏன் 12 கூடை, 7 அப்பத்தை 4,000 பேருக்கு கொடுத்த போது மீதி எத்தனை கூடை எடுத்தீர்கள்? இன்னும் உணர்வு இல்லாதிருக்கிறீர்களா? மீதி எத்தனை கூடை எடுத்தாங்க? 7 கூடை எடுத்தோம். அவர் சொல்றாரு, எப்ப நான் கொடுத்தாலும் மீதி எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, அதுதான்டா ராஜ்யத்தின் மனநிலை. ராஜ்யத்தின் மனநிலை என்பது மீதி எடுக்கக்கூடிய வாழ்க்கை. கை தட்டு வந்த அவருக்கு. That is what the mindset of the kingdom of heaven. It is not a life of hand to mouth. தரித்திர மனநிலையில் வாழ்வது அல்ல, ராஜரீக மனநிலையோடு வாழ்வதே ராஜ்யத்தின் மனநிலை. எந்த ஒரு விஷயத்திற்கும் மீதி இருக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் ஆசீர்வாதங்களை இருக்க வேண்டும் என்பதுதான் ராஜ்யத்தின் மனநிலை.